வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாடவிருப்பதாகவும் அஜய் மக்கான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து தன்னுடைய பார்வைகளை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். அதாவது தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் வந்து வருமான வரித்துறையினரால் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கின்றன, மின் கட்டணம் கூட செலுத்த முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம் அப்படின்னு அந்த கட்சியோட பொருளாளர் அஜய் மக்கான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க ஒரு பத்திரிகையாளராக? பத்திரிகையாளராகவும் இதை நான் பார்க்கிறேன், டாக்ஸ் லாயராகவும் பார்க்கிறேன். இதுல வந்து லேட் ஃபைலிங் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன், இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு தெரிகிற குற்றச்சாட்டு. அதற்கு நடவடிக்கை எடுக்க சட்டத்திலேயே பல வழிகள் இருக்கின்றன. அதாவது வங்கி கணக்குகளை முடக்குவது, அதாவது கார்னிஷ் என்று சொல்வார்கள், அந்த முடக்குகளை உத்தரவை பிறப்பிப்பதற்கு மிகவும் தவறு. அது தவறான ஒரு விஷயம். ஒரு சாதாரண வியாபாரத்துக்கு கூட அது தவறு. அப்படி இருக்கும்போது அரசியல் கட்சிக்கு அது மாபெரும் தவறு. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் அரசியல் கட்சியின் எல்லா வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டால் அவர்களது நடவடிக்கையும் முடங்கிவிடும். ஃபங்க்ஷனல் டெட்லாக் என்று பலமுறை இதையெல்லாம் நீதிமன்றங்கள் கண்டித்திருக்கின்றன. ஃபங்க்ஷனல் டெட்லாக் விழுவது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. ஒரு குறிப்பிட்ட அசஸ்மெண்ட் இயர், அந்த அசஸ்மெண்ட் இயர்லே வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் நாம் வந்து தாமதமாக சமர்ப்பித்தால் சாதாரண மனிதர்களுக்கும் சரி, நிறுவனங்களுக்கும் சரி, கட்சிகளுக்கும் சரி, அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. பலமுறை வந்து நினைவூட்டுதல் அனுப்பி வேண்டுமென்ற உள்நோக்கத்தோடு தாமதப்படுத்தி இருந்தால் நடவடிக்கை, தீவிர நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இங்கு தாமதமாக கணக்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. 40 நாள் தாமதம் என்று நான் இப்போது தெரிந்து கொண்டேன். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படி இருக்கும்போது இது அப்பட்டமான பழிவாங்கும் செயல். அது குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வந்து காரணம் வந்து துறை அவர் கீழே தான் வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த உங்களுடைய பார்வைகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தராசு ஷியாம்.